முதலில் அது மார்க்சியங்கார்க்கியின் தாயின்னு அது கட்டாயம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். இளைய தலைமுறை பிள்ளைகள் ஹிட்லருடைய மெயின் கேம் படிக்கணும். ஜான் பெர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் ரெண்டு பகுதியாக வந்திருக்கு, அது கட்டாயம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஹாலிவர் ஹெம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் 42 பக்கம் தான், ரொம்ப சின்ன புத்தகம், அது கட்டாயம் படிக்கணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது தன் நாட்டு வரலாறு அவசியம். தமிழன் ஏன் அடிமையானான்? ஐயா காப்பு அரவணன் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படி. யார் அரசேந்திரன், யார் அவங்க அப்பா அருண்மொழி, யார் கரிகால் சோழன், யார் புலித்தேவன், யார் மருதிருவர், யார் வேலுநாச்சியார், யார் தீரன் சின்னமலை, தேடி படி. இப்போ ஐயா மாசு விட்டது எழுதியிருக்கிற 26 புத்தகம் நாங்கள் வெளியிட்டுறோம். நாங்கள் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களாம் அதெல்லாம் படிக்கலாம். இறை என்புன்னு ஒரு ஆகப்பெரும் எழுத்தாளர் இருக்கிறார். போர்த்தொழில் பழகு, 10,000 மைல் பயணம், வைய தலைமைகள், உலகை ஒழிக்கிய வாசகங்கள், சீக்ரெட்டு சிம்மாசனம், இது இதெல்லாம் வந்து எல்லாமே தத்துவம் தான். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உருவசி, அவருடைய உணவு யுத்தம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலே தமிழர்கள் திருக்குறள் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அன்பாக நான் வேண்டது, எங்கள் அப்பா நம்மாழ்வார் எழுதினேன், எல்லா புத்தகங்களையும் என் பிள்ளைய படிக்கணும். இப்போ கூட நான் பாமையன் எழுதின ஐயா எழுதின புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய நீர் எழுத்து என்ற புத்தகம் இருக்குது, என் தம்பிகள் என் தங்கைகள்லாம் வாங்கி படிக்கணும். அதே நக்கீரன் ஐயா எழுதின காடோடி படிக்கணும், மறை நீர் வெர்ச்சுவல் வாட்ரு படிக்கணும். தமிழ் இளம் தலைமுறையினர் புரட்சி பாவலர் பாக்கலை வந்து அதிகம் படிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாக்கலை அதிகம் படிக்கணும். அப்புறம் ஈழத்து பாவேந்தர், புதிய ரத்தினதுரை, உணர்ச்சி பாவலர் காசியானந்தன், இந்த அவங்களுடைய எழுத்துக்களையெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து விரும்பி வாசிக்கும்போது எளிமையாக கருத்துக்கள் உள்புகுந்து உணர்வு சூடேற்றி உங்களை உசிப்பிடும். அது வந்து நான் வந்து ரொம்ப அவசியமானதுங்கிறது, ஏன்னா என்னை எது உருவாக்குச்சு அப்படின்னா இதெல்லாம் தான் என்னையை உருவாக்குச்சு. எல்லாரையும் வேணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் படிக்கிறேன், எல்லாரும் படிக்கணும்னு.